நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க ரியல் லைஃப்பில் நடந்த சில அமானுஷ்ய கதைகளை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் விக்னேஷ் அவரோட அப்பாவுக்கு நடந்ததா ஒரு உண்மையான அமானுஷ்ய கதை ஒன்று என்கிட்ட ஷேர் பண்ணாரு. விக்னேஷ் குறிப்பிட்ட இந்த கிராமத்தில் ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அமானுஷ்யங்கள் கூட அதிக அளவில் தொடர்பு இருக்குன்னு நம்பப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஜாதகத்தில் பிறந்து அந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு விதவி பெண்ணுக்கு அவங்களுக்கு நடந்த அந்த உண்மையான அமானுஷ்ய சம்பவத்தை அதே கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த விக்னேஷோட அப்பா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். இது சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட். இந்த சம்பவம் நடக்கும்போது என் அப்பாவுக்கு ஒரு 30 வயசு இருந்திருக்கும். அவங்க இந்த கிராமத்தில் ஒரு களிமணால் கட்டப்பட்ட ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்கு நேர் எதிராக இன்னொரு வீடு ஒன்று இருந்திருக்கு. அந்த வீடு எப்போவுமே மூடி தான் இருக்குமா. அந்த வீட்டோட கதவு திறந்து எங்கள் அப்பா பார்த்ததே இல்லைன்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் அந்த வீட்டில் ஒரு விதவை பெண் ஒருத்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த ஊரில் யார் கூடயுமே தொடர்பு இல்லாமல் எப்போவுமே தனிமையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்னா, அந்த பொண்ணு அவங்க பிறந்த ஜாதகம் தான் அது. அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே பேய்கள் கூட ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும்னு நம்பப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு அது மாதிரியான ஒரு ஜாதகத்தில் பிறந்த ஒரு ஏழ்மையான பொண்ணுனே சொல்லலாம். இதனால் இந்த பொண்ணு அந்த வீட்டிலேருந்து வெளியே வர்றதே இல்லை. இந்த பொண்ணுக்கு தினமும் நைட்டில் பேய் பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. நைட்டு 10 மணி ஆச்சுன்னா போதும், அந்த வீட்டு கதவு என்ன தான் மூடி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சு கத்துற சத்தம் அந்த ஊர் முழுக்க கேட்குமா. ஆனால் யாருக்குமே அவங்க எதனால் இப்படி கத்துறாங்கன்னு ரொம்ப காலத்துக்கு தெரியாமே இருந்திருக்கு. இப்படியே இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க யாருக்குமே அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு தைரியமே இல்லை. எங்கே பேய் நம்மளை பிடிச்சிருமோன்னு பயந்துட்டே இருந்திருக்காங்க. இந்த மக்கள் பயப்படுற மாதிரியே அந்த குடிசை பக்கம் தெரியாமல் போன சிலருக்கும் பேய் பிடிச்சிருக்கு. இப்படியே இது நடந்துக்கிட்டு இருக்க ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணு கத்துற சத்தம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஊர் மக்களால் தூங்கக்கூட முடியலை அந்த அளவுக்கு சத்தம். எப்பவும் ஒரே குரலாக கேட்குற சத்தம் அன்னைக்குன்னு பார்த்து 2 குரலாக விரக்கிட்டுருக்கு. இதனால் இந்த கிராமத்தில் இருக்க குழந்தைங்களாம் பயத்தில் நடுங்க. அந்த ஊரை சேர்ந்தவங்க இன்றைக்கி அந்த குடிசைக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம், எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு கையில் டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு கதவு முன்னாடி ஒன்று கூடியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட சத்தம் இன்னும் அதிகமாக காதை கிழிக்கிற மாதிரி இருந்திருக்கு. உடனே எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டோட கதவை உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அந்த சத்தம் மட்டும் நின்றுருச்சு. சொல்லணும்னு அவசியம் இல்லை, அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாமே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பயத்தில் நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என் அப்பா தான் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு உள்ளே டார்ச் அடிச்சிருக்காரு. ரொம்ப இருட்டா 1 அடி எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. ஒரு முணுகல் சத்தம் கேட்டிருக்கு. அப்புறம் வயசான ஒரு குரல் இருமுறை சத்தம் கேட்டிருக்கு. பயத்தில் எல்லாமே உறைஞ்சி போய் நின்றுருக்காங்க. எங்கள் அப்பா டார்ச்சை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு மூலையாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது அந்த சத்தம் கேட்ட அந்த இடத்துல தான் அவள் உட்காந்துருக்கா. உடம்பு முழுக்க ரத்த கரையான ட்ரெஸ்ஸு, முடியெல்லாம் விழிச்சு போட்டுக்கிட்டு ரொம்ப மோசமான துர்நாற்றம் வேற வீசியிருக்கு. ஒரே குப்பைகளுக்கு நடுவில் அவள் உட்காந்துருந்துருக்கா. ஏதோ ஒரு கோழி ஒன்று தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கும் போல் அதை கடித்து கொதறி போட்டிருந்தாவ. அவள் வாயில் அந்த கோழியோட ரத்தக்கரை வேற அப்படியே இருந்தது. முணுங்கிக்கிட்டே உட்காந்துருந்துருக்கா. அவள் திடீர்னு முணுகலை நிறுத்திட்டு அமைதியாக அப்படியே அவள் கண்ணால் என் அப்பாவை நேருக்கு நேராக பார்த்துருக்கா. அப்போ அவள் கண்ணு மஞ்சள் கலரில் இருந்திருக்கு. என் அப்பா அதை இப்போ கூட மறக்கலைன்னு என் கிட்டே சொன்னார். அப்போ அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் திடீர்னு ஓடி வந்து என் அப்பா தொடைய கடிச்சிட்டா. என் அப்பா சுதாரிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துருச்சு. எங்கள் அப்பா தூக்கத்திலேருந்து வேர்த்து ஊற்றி அலறிக்கிட்டே எந்திரிச்சிட்டாரு. ஆமாம், இது அவரோட கனவு. ஆனால் இது கனவு மட்டும் இல்லை, அந்த பேய் பிடிச்ச அந்த பொண்ணு என் அப்பா வீட்டுக்கு முன்னாடி இருந்தது அது நிஜம்தான். அன்னைக்கு அப்போது எங்கள் அப்பா எப்பவும் போல் தூங்கும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தான் தூங்குவார். ஸோ பக்கத்தில் இருந்த டார்ச்சை எடுத்து தண்ணி குடிக்கலான்னு பார்க்கும்போது அவரோட தொடையில் எரிச்சல் இருந்திருக்கு. உடனே என்னென்ன டார்ச் அடித்து பார்த்தா அவரோட தொடையில் யாரோ கடித்தது போல் அந்த பல்லோட அச்சு அப்படியே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதில் அந்த கிராமத்து மக்கள் இன்னுமே பயந்துருக்காங்க. இதுக்காக அந்த வீட்டில் இருக்க அந்த பொண்ணு யாரையும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆற்றங்கரையில் சில பூஜைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே அந்த கிராமத்து மக்கள் அந்த சத்தத்தோடவே வாழ பழகியிருக்காங்க.
அந்த அமானுஷ்யமான அந்த வீடு, அந்த பேய் பிடிச்ச அந்த பொண்ணு இருக்க அந்த வீட்டு பக்கம் மட்டும் யாருமே போகிறது கிடையாது. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே போகவே அந்த கிராமத்து மக்கள் பயந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் கடக்க ஒரு நாள் இரவு அந்த 10 மணிக்கு அந்த பொண்ணோட குரல் கேட்கவே இல்லை. எல்லாருக்குமே இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஒருவேளை சத்தம் போடாமல் மக்களாவ அந்த வீட்டுக்கு வர வைக்க வசியம் பண்ணுறாலும்னு நினச்சி அப்பவும் மக்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் ஒரு சில நாட்களில் அந்த வீட்டிலேருந்து கடுமையான துர்நாற்றம் வீச இந்த விஷயம் தெரிஞ்சு சில அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டோட கதவை உடைச்சி உள்ளே போனாங்க. அங்கே அந்த பொண்ணோட உடம்புலாம் அழுகி போய் இறந்து கிடந்தா. அதுக்கப்புறம் அந்த பாடியை எரிச்சிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பொண்ணோட உடைமைகளையும் அவளோட வீட்டையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. அப்புறம் அவளோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக சில சடங்குகளை பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா இப்போ கூட அந்த ஸ்டோரியை என்கிட்ட சொல்லும் போது அவருக்கு ஒரு நடுக்கம் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தது. அவரோட தொடையில் அந்த கடிப்பட்ட அந்த தழும்பு இப்போவும் அவருக்கு இருக்குது. அவர் அந்த பொண்ணோட அந்த கோரமான பார்வையை, அந்த கண்ணை இன்றைக்கு வர மறக்கலன்னு என்கிட்ட சொன்னார். இது மட்டும் இல்லாமல் அந்த குடிசையில் இருந்த அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த காலத்தில் அதே ஜாதகத்தில் பிறந்து இப்படி தினமும் இரவில் பேய் பிடிச்சு அந்த கிராமத்து வீதிகளில் நைட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் நைட்டு அவங்க பேய் பிடிச்சு கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்கே இருந்த ஒரு ஆற்றுல தடுமாறி விழுந்து இறந்து போயிருக்காங்க. அப்போது சின்ன குழந்தையாக இருந்த இந்த பொண்ணு இவ வளர்ந்ததுக்கப்புறம் இவளுக்கும் அதே மாதிரி பேய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் தெருவில் கத்திக்கிட்டு ஓடிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு அவள் அந்த வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு தனிமையிலே இருந்திருக்கா. இதுதான் விக்னேஷ் அவங்க அப்பாவுக்கு நடந்ததாக சொன்ன அந்த அமானுஷ்யமான நிகழ்வு. உங்கள் லைஃப்லேயும் இது போல் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடந்திருந்தா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம்.